எதில் சங்கடம்? பொருளாதாரத்தில் சங்கடம், நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையன்ற சங்கடம், நிலபுலன்களில் வந்து சில சொத்து பிரச்சனைகள், வில்லங்கங்கள், இப்படிப்பட்ட நேரம். சில ஜாதகத்தில் பாவச்செலவு இருந்ததுன்னா ஏற்படும், ஆனால் இந்த டைமில் கொஞ்சம் சொத்து வாங்குறது, செய்வது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் அதுக்கு ஒரு காலகட்டம். பிறகு அவர்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் நல்ல திசாபகுதிகள் ஓடும்பொழுது பிரச்சனைகள் இல்லை. அப்படி நல்ல திசாபகுதிகள் இல்லாதவர்கள் தக்க பரிகாரங்களை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன விதமான பரிகாரம் என்று நீங்கள் கொண்டு வந்து உங்கள் ஜாதகத்தை காட்டினால்தான் சொல்ல முடியும். ஆமாம், அதனால் 13 ஏப்ரல் 2022க்குள்ளே உங்கள் சட்டியில் என்ன விழுந்ததோ அதுதான். ஆமாம், அடுத்த ஒரு 18 வருஷத்துக்கு உங்களை டிரைவ் பண்ண வைக்க போகுதுன்றதும் மனசில் வச்சுக்கிங்க. மேலும் 26 பிப்ரவரி 2022 to 7/4/2022 வண்டி வாகன விபத்துகளிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். தீபத்திலிருந்தும் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. யோக ரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உங்கள் ஜாதக தோஷங்கள் நிவர்த்தியாகி யோகமளிக்க புராதீன ஜோதிட விதிகளின்படி உலகிலேயே முதன் முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது, ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் 916 கேடியம் முத்திரை கொண்டது. மீன ராசி. ஆங்கில புத்தாண்டு பலாபலன்கள் 9 நிலைகளில் கூற உள்ளார்கள் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிலே நான் தற்போது மீனராசி அன்பர்களுக்கு ஆங்கில புத்தாண்டுக்கான ஒரு வருட காலத்திற்கான முக்கிய பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 1/1/2022 அதிகாலை 12:01 AM முதல் 31/12/2022 நள்ளிரவு 11:59 PM வரை. ஒரு முக்கிய ஜோதிட தெளிவுரை. தின, வார, மாத ராசி பலன்கள் என்பது இந்த நாள், இந்த வாரம், இந்த மாதம். மனோ காரகனும் உடல் காரகனுமான சந்திர கிரகம் உங்கள் மனதின் வாயிலாக உங்கள் உடம்பை எப்படி செயல்படுத்த போகிறது அல்லது அலைகழிக்க போகிறது, அந்த செயல்கள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய செயல்களா அல்லது உங்களை சிக்கலில் சிக்க வைக்கக்கூடிய செயல்களா என்பதை உங்கள் ஜனன ஜாதக அடிப்படை பலம்தான் நிர்ணயம் செய்யும். ராசி பலன்கள் என்றால் என்ன என்ற புரிதலோடு பாருங்கள். அப்போதுதான் உங்களை நீங்கள் எவ்வித பிரச்சனையிலிருந்தும் தற்காத்து கொள்ள முடியும். அன்றைய தினம்தான் ராசி பலன்கள் பார்ப்பதற்காக நீங்கள் செலவிடும் நேரமும் பயனளிப்பதாக இருக்கும். பலன் சொல்லும் ஜோதிடர்களின் நேரமும் பயனுள்ளதாக அமையும். நன்றி. என்ன மீனராசி என்பர்களே, நீங்கள் தான் கடந்த 2020 ஜனவரி முதல் 2023 ஜனவரி வரலாம் அற்புதமான காலத்தில் இருக்கீங்க. இப்போ இந்த புத்தாண்டு பிறக்கும்போது உங்களுக்கு பலவிதமான ஆழ்மன சஞ்சலத்தில் பிறக்குதுங்க. ஆமாம், அதுதான். பிறகு முத்தான 9 பலன்களை சொல்கிறேன். முக்கிய நிகழ்வுகள் 20 ஜனவரி 2022 முதல் 22 பிப்ரவரி 2022 வரல உங்கள் வாழ்க்கையில் ஒரு தற்காலிக, அதாவது வந்து தற்காலிகமான ஒரு பணமுடை நேரம், ஒரு பணப்பற்றாக்குறை நேரம். உடல்நலத்தில் வந்து சில செலவினங்கள், மூத்த சகோதரத்துக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், சில பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள், இதெல்லாம் ஏற்படுதுங்க. அடுத்தது 20 பிப்ரவரி 2022 முதல் 21 மார்ச் 2022 இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஹெல்த் டிசார்டருக்காக செலவு வருதுங்க. அதே மாதிரி தொழில் ரீதியான சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் செலவு வருதுங்க. இது வந்து 20 பிப்ரவரி 2022 முதல் 21 மார்ச் 2022 வரை. அடுத்தது 26 பிப்ரவரி 2022 முதல் 7 ஏப்ரல் 2022 அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை வருது, சொத்து பிரிவினை வருது, பாக பிரிவினை வருது, கடங்காரங்கிட்டே உங்களுக்கு சண்டை வருது, சம்டைம்ஸ் கைகலப்பாக கூட மாறும். தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கும் அறுவை சிகிச்சைகள் ஏற்படுவதற்கும் இந்த டைம் வந்து நிரம்ப வாய்ப்புகள் உண்டு. சகோதர சண்டை வந்து காவல் நிலையம் வரலும் போகிறதுக்கான அதிகாரம் உண்டு. எச்சரிக்கை, தீ விபத்துக்களும் ஏற்படும் எச்சரிக்கை. உடல்நலமும் கெடும். அடுத்தது 13 ஏப்ரல் 2022 to 1 நவம்பர் 2023 இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு சங்கடமான காலகட்டம். எதில் சங்கடம்? பொருளாதாரத்தில் சங்கடம், நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையன்ற சங்கடம்,
நிலபுலன்களில் வந்து சில சொத்து பிரச்சனைகள் வில்லங்கங்கள் இப்படிப்பட்ட நேரம். அடுத்தது 13 ஏப்ரல் 2022 முதல் 24 ஏப்ரல் 2023 முழுக்க முழுக்க உங்களுக்கு எப்படிப்பட்ட நேரம் இதுன்னா, மென்டல் ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர், சோஷியல் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர், ஃபினான்ஷியல் ப்ரெஷர், பிள்ளைகள் ப்ரெஷர், தொழிலில் ப்ரெஷர், எங்கேயாவது போய் சன்னியாசம் வாங்கிட்டு கம்முன் உட்காந்துடலாமா அப்படின்ற சூழ்நிலை தான் 13 ஏப்ரல் 2022 to 24 ஏப்ரல் 2023 வரை. பிறகு 1-5-2022 முதல் 14 ஜூலை 2022 வரை முழுக்க முழுக்க உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும், பாவ செலவு கிடையாது. காண தவறாதீர்கள், ஜாதக வெற்றி அடைவது எப்படி? லக்னத்திற்கு தான் கற்களை அணிய வேண்டுமே தவிர ராசிக்கு கற்கள் அணியக்கூடாது. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பயனில்லை. உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட, குழந்தை பாக்கியம் ஏற்பட, வெளிநாடு செல்ல, தரித்திர நிலையிலிருந்து வெளிப்பட, கடனை திருப்பி அடைக்க ஒரே மா மருந்து பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்கள் அணிவது ஒன்றே. சில ஜாதகத்தில் பாவச்செலவு இருந்ததுன்னா ஏற்படும், ஆனால் இந்த டைமில் கொஞ்சம் சொத்து வாங்குறது, செய்வது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் அதுக்கு ஒரு காலகட்டம். பிறகு 6 ஜூன் 2022 to 25 அக்டோபர் 2022 இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க உங்களுக்கு 1-3 மடங்கு உழைப்பை போடுவீங்க வாழ்க்கையில் வந்து உயர்வு பெறுவதற்கு. மேலும் சுருட்டார 20 ஜனவரியிலிருந்து 23 ஜனவரியில்தான் பொற்காலம்னு அடுத்த 10 வருஷம் இதை வச்சு டிரைவ் ஆகணுமே, அதுக்கான கடும் உழைப்பை போடுற நேரம். பிறகு 30 ஜூலை 2022 to 25 நவம்பர் 2022 இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க ஒர்க் ப்ரெஷர், மென்டல் ப்ரெஷர் வந்து தலை உச்சிக்கு போய் எங்கே சன்னியாசம் வாங்கி கம்முன் உட்காந்துடலாமான்ற சூழ்நிலை. அடுத்ததாக இந்த வருடம் பிறக்கும்போது ஆழ்மன சஞ்சலத்தை பிறந்து இந்த வருடம் முடியும் போது குடும்ப சஞ்சலத்தில் முடியுது, ஆக சஞ்சலம்னு தெரிஞ்சு போச்சு, இதுதான் விஷயம். பிறகு அவர்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் நல்ல திசாபூதிகள் ஓடும்பொழுது பிரச்சனைகள் இல்லை. அப்படி நல்ல திசாபூதிகள் இல்லாதவர்கள் தக்க பரிகாரங்களை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன விதமான பரிகாரம் என்று நீங்கள் கொண்டு வந்து உங்கள் ஜாதகத்தை காட்டினால்தான் சொல்ல முடியும். மொத்தத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடன் இருந்து காரியமாற்ற வேண்டிய காலம் 26 பிப்ரவரி 2022 முதல் 7 ஏப்ரல் 2022 தான் முழுக்க முழுக்க முழுக்க. சார்லஸ் டார்வின் தியரி, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். இதன் பொருள், தகுதியுடையது தப்பி பிழைக்கும். உங்கள் ஜனன ஜாதகம் இந்த கர்ம பூமியில் தப்பி பிழைக்குமா? அதற்கான கிரகபல தகுதியை உங்கள் ஜனன ஜாதகம் பெற்றிருக்கிறதா என்பதை எப்படி அறிவீர்கள்? அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸஸ். நீங்களும் உங்கள் ஜனன ஜாதக பலம், பலவீனத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இன்றே அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸில் சேர்ந்து பயனடையுங்கள். பை ஸ்ரீ மகாமேரு ஜோதிர் தியானாலயம் ட்ரஸ்ட், ஃபவுண்டர் ஜோதிர சத்குருஜி மேரு. நீங்கள் விழிப்புணர்வை கடைபிடிக்க வேண்டிய நேரம் 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 இக்காலம் வந்து அதற்கான நேரம் நேரம் நேரம். இதில் நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆவீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இந்த 9 நிலையிலையுமே எங்கேயுமே ரிலீஃப்ன்றது கிடைக்கல. 20 ஜனவரி 2022 to 22 பிப்ரவரி 2022 ரிலீஃப் கிடைக்கல. 21 அதுக்கப்புறம் 20 பிப்ரவரி 2022 to 21 மார்ச் 2022 ரிலீஃப் கிடைக்கல. அப்புறம் 26 பிப்ரவரி 2022 to 7-4 2022 ரிலீஃப் கிடைக்கல. ஆமாம், அதனால் 13 ஏப்ரல் 2022 உங்கள் சட்டியில் என்ன விழுந்ததோ அதுதான் அடுத்த ஒரு 18 வருஷத்துக்கு உங்களை டிரைவ் பண்ண வைக்க போகுதுன்றதும் மனசில் வச்சுக்கிங்க. அதிலும் குறிப்பாக அடுத்த 10 வருஷத்துக்கு உங்களை அதுதான் டிரைவ் பண்ண வைக்க போகுதுன்றதும் மைண்டில் வச்சுக்கிங்க. மேலும் 26 பிப்ரவரி 2022 to 7-4 2022 வண்டிய வாகன விபத்துகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். தீ விபத்திலிருந்தும், உடல்நல பாதிப்பில் இருந்தும், சில பேருக்கு சனி தச செவ்வாய் புக்தி, செவ்வாய் தச சனி புக்தினாக்கா பெட் ரிட்டன் ஆகி ஒரு அறுவை சிகிச்சை பண்ணிடும் எச்சரிக்கை. அதற்கு முன்பே வந்து உங்கள் ஜாதகத்தை காண்பித்து அதற்கான தக்க வந்து கவுன்சிலிங்கை எடுத்துக்கொள்ளுங்கள். இதுதான் இந்த ஒரு வருட காலத்துமான 1-1-2022 அதிகாலை 12:01 AM முதல் 31-12-2022 நள்ளிரவு 11:59 PM வரையில் ஆங்கில புத்தாண்டுக்கான மீனராசி அன்பர்களுக்கான பலாபலன்களை இதுவரையில் கூறினேன். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி,
வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரூ பிரமிடி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர் கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. அட்ரஸ் குவாலிட்டி காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நியூ நம்பர் 45 வால் நம்பர் 12 அருணாச்சலம் ரோட் சாலிகிராமம் சென்னை 93. ஃபோன் 0442376072. கான்டாக்ட் 9952959962 9840957612. வெப்சைட் www.srimehru.org.